அனைவருக்கும் வணக்கம். 60ஆம் கல்யாணம் செய்வதன் நோக்கம் என்ன என்பது பார்ப்போம். மனிதன் உலக பற்றுகளில் பந்த பாசங்களில் மூழ்கி பிறவியின் நோக்கத்தை மறந்து போகிறான். எனவே அவனுக்கு அதை நினைவுபடுத்துவதற்காகவே 60ஆம் கல்யாணம் நடத்தி வைக்கிறார்கள். பிரம்மச்சரியம் முடிந்து 60 வயது வரை கிரகஸ்தனாக வாழ்ந்தாயிற்று. இனி கணவனும் மனைவியும் கூடி வானப்பிரஸ்தம் என்னும் நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லாமல் சொல்வதே 60ஆம் கல்யாணம். பதி இறைவன், பசு ஆன்மா, இடையே தலையாக விளங்குவது பாசம் என்னும் பற்றுகள்தான். இந்த பாசம்தான் பிறவியை நீள செய்கிறது. அதனால்தான் யமன் கையில் பாசக்கயிறு இருக்கிறது. அதை வைத்துதான் அவன் உயிர்களை கவர்ந்து செல்கிறான் என்கிறார்கள். அந்த பாசத்தை அறுத்துவிட்டால் பதியும் பசுவும் இணைந்துவிடும். பற்றுகளை அறுத்தவனை கண்டு காலன் பயப்படுவான். ஆனால் பற்றுகளை அறுப்பது அவ்வளவு எளிய காரியமில்லை. அதற்கான உபயமே இந்த வானப்பிரஸ்தம், அதாவது பற்றுகளை மடைமாற்றுவது. உலகளாவிய பற்றுகளை இறைவனை நோக்கி திசை திருப்புவது. கணவனும் மனைவியும் கூடி புண்ணிய தலங்கள், பல பல புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் சென்று தங்கள் மனதை உலகளாய பற்றுகளை மறந்து மனதை மெல்ல மெல்ல இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும். அதற்கு அவர்களுக்கு 20 வருடம் அவகாசம் தரப்படுகிறது. அதற்கு பிறகு 80வது கல்யாணம் நடக்கும். இனி நீங்கள் இருவரும் சந்நியாசம் மேற்கொள்ள தயாராகிவிட்டீர்கள் என்பதை நினைவூட்டுவதாகும் அது. இப்படிப்பட்ட தம்பதியர்களின் நிலை என்பது ஒரு பூரணமான நிறைவான நிலை ஆகும். அவர்கள் மனம் இறை சிந்தனையில் நிலைத்திட இனி எந்த தடையும் இல்லை. அவர்கள் யமனை வென்றவர்களாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு மரணம் இல்லை. எனவே அவர்கள் இறைநிலை என்னும் அமிர்தம் உண்டவர்களாகி விடுகிறார்கள். முக்தி அவர்களுக்கு முன்பே தன் வாசலை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கிறது. இத்தகையவர்களுக்காக இறைவன் யமன் எனும் மரண தத்துவத்தை சம்ஹாரம் செய்வதாக விளக்கப்படுகிறது. இறைவனின் பாதத்துளிகள் எனும் அமிர்தம் அவர்களுக்கு மரணம் இல்லாத நிலையை தந்துவிடுகிறது. மரணம் என்றால் அங்கு மறுபிறவி உண்டு. பற்றற்று இறை சிந்தனையில் நிலைத்திருப்பவர்களுக்கோ மரணம் இல்லை. அவர்கள் இறை நிலையில் தங்களை இணைத்துக் கொண்டு அந்த ஜோதியில் கலந்து விடுகிறார்கள். எனவே இறைவன் அமிர்த கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாகவே மனிதன் உணர்வு மனதின் பிடியில் சிக்கி புல இன்பங்களில் மயங்கி காலனின் வயப்பட்டு விடுகிறான். உள்ளே உணர்வரும் மனம் என்று ஒன்று இருப்பதையே பெரும்பாலானவர்கள் உணர்வதில்லை. அத்தகைய உணர்வரும் மனதை தூய்மைப்படுத்தி அதை உணர்வு மனதோடு இயந்து செயல்பட வைத்தால் அதுவே நிறைவான வாழ்க்கை எனப்படும். அத்தகைய நிறைவான வாழ்வை வாழ்ந்து நிறைவடைவதே நம் பிறவியின் நோக்கம் என்பதை நினைவூட்டுவதற்கே இத்தகைய சடங்குகள் ஏற்படுத்தப்பட்டன. இத்தகைய சடங்குகள் மூலம் தம் பிறவியின் நோக்கத்தை உணர்ந்த தம்பதியர்கள் அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு தூய வாழ்க்கையையும் போதுமென்ற மனமும் கொண்டு புலனின்ப நாட்டத்தை தவிர்த்து மன அடக்கமுடையவர்களாக தெய்வீக வாழ்க்கை வாழும் போது இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானியர்களாக வாழும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. அத்தகையவர்கள் தனக்கு பின்னால் வரும் சந்ததியினர்களுக்கு ஒளியாகவும் வழியாகவும் வாழ்ந்து காட்டிவிட்டு அந்த பேரொளியில் ஐக்கியமாகி விடுகிறார்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.